வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவையே ஒரு கலக்கு கலக்கிற மாதிரி ஒரு கல்யாணம், சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குமான்னு உலகமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கல்யாணம், இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணமான்னு குபேரனே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் என் பொண்ணுக்கு நான் பண்ண போறேன். எல்லாரும் நல்லா கவனிக்கணும், இது என் சொந்த பொண்ணு, வளர்ப்பு பொண்ணு அல்ல. என்னை வச்சுட்டு என் பொண்ணை கணக்கு போடாதீங்க, செத்து போன என் பொண்டாட்டி மாதிரி அவ சூப்பரா இருப்பா. ஏ பொண்ண கூப்பிடுங்கப்பா. சொல்லு. கங்கா, காவேரி, கிருஷ்ணா, அன்னி நீளும் மிக்ஸ் சேசி மினரல் வாட்டர் தயார் செய்யணும். கிருஷ்ணா, கிருஷ்ணாவில இருந்து தண்ணி வரும்னு 10 வருஷமா வாய பிளந்துட்டு இருக்கிறோம், ஒரு லாரி தண்ணி வரல, பண செலவானதா மிச்சம். எந்தெந்த ஆத்துல இருந்து தண்ணி வராதோ தகராறா இருக்கோ அதையெல்லாம் பாட்டில் அடிச்சு விக்க போறேனே, உன்ன என்னமே நான் உனக்கு பொண்ணு கொடுக்கணுமா? தொப்பி வர உனக்கு கல்ற தொப்பிய கல்டே ஓடு போ. ஸ்டூபிட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியர் அப்பா, ஹெட்மாஸ்டர். ஹெட்மாஸ்டர் என்னடா டேய், பிரின்சிபால் பையனே கேட்ல நிறுத்திட்டேன், ஹெட்மாஸ்டர் எவனோ உள்ள விடுதே போ. சாரி போ. எனது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமனாருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1960 எனக்கு மிக சரியாக நினைவிருக்கிறது, 3ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கிறேன். யோ, நாம தான் இருக்கோம், முன்னாடி ஜனங்களா இருக்காங்க. ஏ இந்த இருக்கிறேன் அரசியல்வாதியா? அப்ப உங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குமே. 1000 மணி தாண்டுங்க, அது ஒரு சின்ன குறை. என்ன? என் மேல நிறைய கேஸ் இருக்கு. சரி, அப்பப்ப நெஞ்சுவலி வரும், ஆஸ்திரில போய் படுத்துக்குவேன். பரவாயில்ல, 1000 கோடி பணம் இருந்தா ஆஸ்திரிலேயே குடியிருக்கலாம், கல்யாணத்து கூட அங்கேயே வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அத சொல்ல முடியாதுங்க, பார்த்தாதான் தெரியும். காட்டுங்க. என்ன, கொஞ்சம் காலை தாங்கி தாங்க நடப்பேன், அவ்வளவுதானுங்க. இது கொஞ்சமா? அடுத்து கால அமைச்சர் பதவி நமக்கு தகுந்த கட்சி மேலிடத்திலேயே பேசிக்கிறாங்க. காலை எழுத்து நடக்கிறாரு பாக்காதேமா, அது ராஜ நடைமா, 1000 கோடி சரி பண்ணிடலாமா? அம்மா வேண்டாம் சொல்லிடாதேமா, 1000 crores வேண்டாம் சொல்லாதேமா, அம்மா சரின்னு சொல்லுமா? உங்க நொண்டி காலை புடிச்சு கெஞ்சிருந்த மாப்பிள. என்ன மாப்பிள இது, ஒரு கால தலையில இப்ப தலையில முடியும் இல்ல, வழுக்கியா மாப்பிள? எப்பவும் கனவுதானா? முன்னெல்லாம் லட்சக்கணக்கில் கனவு கண்டீங்க, இப்ப கோடிய தாண்டியாச்சு. ஏமா, அவன் கொடி முடிச்சு கோடி கணக்கில் கொள்ளை அடிக்கிறான், நான் கோடி கணக்கில் கனவு கூட காணக்கூடாதா? போமா. மறுபடியும் உங்க கனவு தொல்லை தாங்க முடியலப்பா, முதல்ல உங்களை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். எழுந்திருங்க, எழுந்திருங்கப்பா, உட்காருங்க. அப்பா முதல்ல போய் முகத்தை கழுவுங்க, நான் காலேஜ் போறேன். ஓகே ஏமா, ஒப்பனை என்ன கேன கொங்கன்னு நினைச்சிருக்கிறியா? காலம் பூரா இந்த எஸ்டேட்ல கணக்கு எழுதி மேனேஜராவே மண்டையை போடுவேன்னு நினைச்சிருக்கிற மாஸ்டர் பையனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சர்வ லட்சணமும் பொருந்திய கோடீஸ்வர மணமகளுக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை தேவை அப்படின்னு பத்திரிகையில் ஒரு பீலா விட்டுருக்கேன். அந்த பீலா உண்மையை நம்பிக்கிட்டு எத்தனை வய பதில் போட்டானோ. சார், வாடா குன்றத்தூர் பாபு. வணக்கம். இல்ல, இந்து பத்திரிகை ஆபீஸ் இருந்து பார்சல் வந்திருக்கு, இதுல ஒரு கையில் போடுங்க. காடு மலையெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து கால் முட்டியே தேஞ்சு போச்சுன்னா வலிக்குதா? ஆமாங்க, வேலை எழுதி கொடுத்துட்டு வீட்டுல இருந்து பாரு, வலிக்கவே வலிக்காது. காப்பி தண்ணிக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா காலனா கூட குமாரசாமி கொடுக்க மாட்டான்னு ஊருக்கே தெரியும், உனக்கே தெரிய மாட்டேங்குது. போடா, லஞ்சத்தை என்கரேஜ் பண்ண மாட்டேன்டா நானு. விநாயகா, கோடீஸ்வர மாப்பிள்ளைகளா எல்லாரும் போட்டாவா பார்சலுக்குள்ள இருக்கானுங்க, இதுல ஒரு நல்ல மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பா. என்ன நான் சொல்றது, ஏதாவது காதுல ஏறுதா? காது நிறைய பூ வச்சிருந்தா எப்படியா ஏறு உனக்கு? இங்க பாரு. ஓஹோ, என்னடா பிராடு பண்றதுக்கு குமாரசாமி நம்மளை துணை கூப்பிடறானேன்னு பாக்குறியா? ஏயா, இத்தனை வருஷமா நான் உன்னை கும்பிட்டு இருக்கேன், நீ எனக்கு என்ன பண்ண சொல்லு? என்ன, என் பொண்ண என் பொண்டாட்டி ஜாடையில தங்கம் விக்கிற மாதிரி பெத்து கொடுத்துட்டேன். சரி, அவளை என் ஜாடையில பெத்து கொடுத்திருந்தீங்கன்னா அந்த முகரக்கட்டைக்கு நான் மாப்பிள்ளை தேடி கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ இந்த ஜென்மத்துல நான் கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. கோடீஸ்வரனுக்கு மாமனார் ஆகித்தான் நான் குரோர்பதி ஆகணும், நீ தான் ஏற்பாடு பண்ணணும்.
ஐயே என்னைய திருட மாதிரி இருக்கான் சொத்து மதிப்பாவது தேருமானு பாப்போம் சோமனூருக்கு பக்கத்தில் 10 ஏக்கரா புஞ்ச நாய் கவரும் நல்லா இருக்கு கலரும் நல்லா இருக்கு முதலாளி என்னடா இது எங்க முதலாளி அம்மா மகனே எனக்கு மாப்பிளையா அப்படின்னா நான் வேலை பாக்குற இஷ்டத்துக்கே நான் முதலாளியா ஐயோ இது நான் கண்ட கனவை விட சூப்பரா இருக்கே வலையில சுரா மாட்டும் ஏறா மாட்டும் நினைச்சா பெரிய திமிங்கலமே மாட்டிச்சே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அரண்மனையும் எஸ்டேட்டையும் வளைச்சிடணும் மாப்பிள்ள சத்யா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படி அவளை கண்களை காம பாத்துக்க எஸ்டேட் எங்கிட்ட ஒப்படிச்சது அதை நான் பாத்துக்கிறேன் அம்மா கூப்பிடுறாங்க என்னடே மனுஷன கனவுலயாவது சந்தோஷமா இருக்க விடுங்கடா என்னைக்குதான் நீங்க இந்த பகல கனவு காண்றத விட போறீங்களோ தெரியல குமார் சுவாமி கூப்பிட்டீங்களாமா ஆ 7th டிவிஷன் மேனேஜர் வந்திருக்காரு உங்களுக்கு நம்ம பகல் கனவு குமார் சுவாமி பக்கத்துல தான் இருக்கிறாரு நான் அவர் அமிச்சு உங்களை பிக்அப் பண்ணிக்க சொல்றேன் தேங்க்யூ டாக்டர் அம்மா அவர் ஏமா நாம பிக்கப் பண்ணோம் டாக்டர் உடம்பு சரியில்லைங்களா ஐயோ உடம்பு சரியில்லாம இருக்கிறது எனக்கு நீங்க தானே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணீங்க அடிக்கடி கனவு வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுமா நீங்க அவர்கிட்ட சொல்லி மண்டையில ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ண சொல்லுங்கம்மா என்னது இது கை நல்லா இருக்குங்களா விடுங்க மலர் தூவி வரவேற்றது நான் தான் பிளீஸ் அக்செப்ட் திஸ் ஏய் வசந்த் வேணாம் அவசரப்படாத அவனை பத்தி தெரியும்ல அப்புறம் பாத்துக்கலாம் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறத காரணம் காட்டி முத வேலையை அந்த பையனை இங்க கொண்டு வரணும் பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் எடுத்துருக்கீங்க அவங்க வேலையில நீங்க செய்ய கூடாதா அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தேவை டாக்டர் என்ன இருந்தாலும் நம்ம அக்கறையும் தேவையில்லையா உங்க தொழில எல்லாத்தையும் கம்பவுண்டர் கிட்ட விட்டுட்டு உங்களால ஓய்வு எடுக்க முடியுமா அதுக்காக எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு ராத்திரி மகளும் கஷ்டப்பட்டு இப்படி உடம்பு கெடுத்துக்கணுமா டாக்டர் இப்பதான் கவர்மெண்ட்ல ஒரு குழந்தை போதுமேனு சொல்றாங்க ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து இவங்க வீட்டுக்காரர் போய் சென்டர் இருந்த ஒரு பையனையும் கூட மாட ஒத்தாசி வச்சுக்காம ஃபாரினுக்கு படிக்க அனுப்பிச்சு போட்டு கஷ்டப்படுறாங்க டாக்டர் நான் என்ன செய்யறது குமார் சுவாமி அவனுக்கு படிப்பு முக்கியம் இல்ல யாரும் வேண்டாம்னு சொன்னா நம்ம நாட்டுல இல்லாத படிப்பா நம்ம நாட்டுல இல்லாத காலேஜா இங்க வந்து படிச்சதுன்னா படிச்ச மாதிரி இருக்கும் எஸ்டேட் நிர்வாகத்தை பழகிட்ட மாதிரி இருக்கும் நீங்க சரின்னு சொல்லுங்க நான் தம்பி உடனடியா வர சொல்றேன் அதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன் ஓகே என்ன அங்கிள் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கீங்க உள்ள வர வீட்டு நான் டிக்கெட் எடுக்கல இங்க விளையாட்டு விடலையா வாங்க போலாம் சின்ன பிள்ளை பாயா வசந்த் எப்படிடா இருக்க நான் நல்லா இருக்கேன்டா இதான் ரொம்ப மாறிட்டேன் வசந்த்
நம்ம ஊர் எங்க மாறலடா, என்னன்னு அப்படிதான் இருக்கேன். நம்ம ஊர் வந்தாலும் ஒரு தண்ணி உச்சால வருதுடா. இல்லை சத்யா, படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்துட்டியே, உனக்கு கஷ்டமா இல்ல? கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யறது? சத்யா, சின்ன வயசுல நம்ம இங்க விளையாடி இருக்கோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏடியட், அதெல்லாம் மறக்க முடியுமா? சரி அதெல்லாம் விடு, காலேஜ்ல என்னடா விசேஷம்? அது ஏகப்பட்டது இருக்குங்க தம்பி, அரசியல், ஜாதி, சாராயம், ரவுடிச்சம், எல்லாம் பூந்து விளையாடுதுங்க. இதுக்கு நடுவில் சைக்கிள் நீங்க படிச்சு பாஸ் வேற பண்ணணும். ஆனா என் பொண்ணு நல்லா படிக்கும். வண்டி ஓடி வண்டியில எனக்கு வியாதி வருது, அதனால நாம ரெண்டு பேருமே கவனமா இருக்கணும். இப்ப நீ வந்துட்டே எல்லாமே பறந்து போயிடும். ஆமா, அம்மா உங்களுக்கு ஓடி பிடிச்சி விளையாட போறாங்க. மத்தியானம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியா இருங்க, கிரிக்கெட் விளையாடலாம். அம்மா தான் விக்கெட் கீப்பர், இவர் எப்பவுமே கிண்டல் தான். ஒரு வழியா தம்பிய இங்கிலாந்துல இருந்து நம்ம நாட்டுல ஒண்ணு வந்து லேண்ட் அப் பண்ணிட்டோம். அவன் மனசுல நம்ம பொண்ணு லேண்ட் ஆயிருச்சுன்னா இந்த டோட்டல் லேண்டுக்கு நான் சொந்தக்காரன் ஆயிருவேன். குமாரசாமி நல்லா ஐடியா பண்றா, ஐஸ் மேக்கர் மாதிரி ஒரு லவ் மேக்கர் கிடைச்சா சூப்பரா இருக்கும். மாமே, ஐ அம் ரெடி. அம்மா ஹத்துப்பா, உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். காலேஜ் போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரே இடத்துல நினைச்சா என்ன வேணும்? சர்க்கஸ் ஷோவை காமிக்கிற, பைக் டான்ஸா தூக்குற, இங்க மைக்கேல் ஜாக்சன்ல இருந்து
அவங்க தாத்தா சுப்பிரமணியம் வரைக்கும் எல்லாம் என்ன யா தெரியுதா சமந்தா பாக் தங்கச்சி அங்க பார் பில் கோத்ரி லெவலான ஹீரோ எங்க அப்பா சொட்ட நம்ம கிட்ட வச்சுக்கோ வாரம் உங்க அக்கா கூட ஆடிட்டு வந்தேன் தைரியம் இந்த மொழி பார்க்கலாமா தம்பி நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லா புக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. இந்த கடைசி புக்கு மட்டும் அடுத்த வாரம் தரேன்னு சொன்னாங்கம்மா.
ஏன் குமார் சுவாமி? அது கவர்மெண்ட் பிரஸ்ல அடிச்சதுங்கம்மா, பழக்கம் போல தப்பு தப்பா அடிச்சிட்டானுங்க. அதை இப்படி தம்பி பேயில அடிச்சுங்க, பாரில இருந்து வந்ததுக்கு அர்த்தம் எல்லாம் போயிரும். தம்பி மறந்துட்டு தம்பி, இந்தாங்க. என்ன கிளது ரப்பர் பேண்டுங்க தம்பி, கடத்தருவுல பாத்துன்னு உங்க கொடுமின் ஞாபகம் வந்துருங்க, நாலு பிடிச்சிட்டு வந்தேன். ஸ்டூபிட். சாரி. ஆமா குமார் சுவாமி, கையில என்ன பாரு? மை புக்குங்கம்மா, லேபர்ஸ் அக்கவுண்ட் நோட் டீடைல்ஸ். தம்பி நீங்க கேட்ட புக் எல்லாம் வாங்கிட்டு வந்துங்க, படிச்சு காலேஜ்ல நம்பர் ஒன்னா வரணுங்க. அப்புறம் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு காப்பியோட வந்த எழுப்பிச்சு படிக்கணும். அம்மா என்ன இது, 5 o'clock? எனக்கு காலையில ஏன் சொன்ன ஓடணும். எங்க பாத்ரூம்ங்க, போயிட்டு வந்து படிங்க தம்பி, ஒன்னும் தப்பு கிடையாது. ஜாக்கிங் அங்கிள். ஜாக்கிங் ஏமா, பாரில இருந்து வந்திருக்குதே நம்ம முதலாளி அம்மா பையன் சத்யா, அது எப்படி நல்லா படிக்குதா? தெரியலப்பா. தனி குட் மார்னிங். ஹலோ அங்கிள். ஹாய் பூஜா. ஹாய் தம்பி. சட்டை பழைய இருக்குது, பாரில் வாங்கினீங்களா? ஆமா. ஏ தம்பி, காணாம போறதுக்கு சான்ஸே கிடையாது. கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து பார்த்தா ஊட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதால பழிச்சுன்னு தெரியவாரு. ஆமா அங்கிள், நீங்க ஜாகிங் போவீங்களா? என்ன நக்கலா இருக்கா உங்களுக்கு? பின்னா 50 வருஷமா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு வயசு 49 தானே? அதே எங்க அம்மா வயசுல நான் இருக்கும்போது அவங்க 1 வருஷம் போனாங்கல்ல, அதையும் சேர்த்து சொன்னேன். கணக்கில் டைகர். பூஜா சாரி. அம்மா இது ஜாக்கிங்ல கால் தடுக்கி கொஞ்சம் இடிக்கும், இது சரிப்பட்டு வராது. அங்கிள் நீங்க இப்படி வாங்க. என்னது ரயில விட நெஞ்சு தடை சரக்கு நடிச்சுக்குது. 50 வருஷமா ஜாக்கிங் ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னாரு, இவ்வளவு ஸ்லோவா வராரு. அங்கிள் நீங்க போங்க, போங்க இளசுக்கு, நீங்க போங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தோம்னா காதல் வராது. எழப்பத்தா வர முள்ளு இதை ரோட்ல போட்டோம்னா திரும்பி வரும்போது ஒருத்தர் காலில் குத்த, ஒருத்தர் கை எடுக்க, ரத்தத்தோட சேர்ந்து காதல் வந்தாலும் வரும். வருதான்னு உடைஞ்சிருந்து பார்ப்போம். தெரியுமாசந்த் What the hell, man? In your parandal, da, we got to enjoy, celebrate! Sathya, na ippala en parandal kondaradilla da. Mukkiyama indha naala marakka dhaan virumbra. En perappe or tragedy nenikiren da. Devasan, porakkradhu vena accident a irukkalam da, but it's never a tragedy. Remember that. Sari, tragedy accident ne vechken. Sathya,
எனக்கு கொஞ்சம் மனசு இல்லடா. நான் உன் அப்புறமா மீட் பண்றேன். ப்ளீஸ் வசந்த், நான் உன் அப்புறமா மீட் பண்றேன்டா. வசந்த், வசந்த், வசந்த். கார சர்வீஸ் விட்டாச்சு. சத்யா இன்னைக்கு மோட்டார் சைக்கிள் தான் போவான். அவன் பின்னாடி எப்படியாவது பொண்ணு உட்கார வச்சிட்டோம்னா லவ்வுக்கு பிசிக்கல் டச் முக்கியமாச்சே. என்ன பண்ணலாம்? இவ ஸ்கூட்டர் பஞ்சர் பஞ்சர். குட் மார்னிங் பா. ஏமா காலேஜ் போறப்போ நேரத்தோட போக வேணாமா? லேட்டா போய் பிரேயர் ஹாலில் நிறுத்திட்டாங்கன்னா குமாரசாமி பண்ண வெளியில் நிறுத்திட்டாங்க, என்ன இல்ல அசிங்கமா பேசுவாங்க. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். சாரி பா. ஓகே வரே பை. பஞ்சு ஐயோ இங்க பாருங்க பா, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஐயோ எப்படி பஞ்சர் ஆச்சு? புது வண்டியாச்சே, எப்படி பஞ்சர் ஆச்சு தெரியலையே. யாரோ வீடு ஒண்ணே பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பஞ்சர் பண்ணாங்கன்னு தெரியல, செருப்பாலாம் இருக்கு. ஐயோ அப்படியே திட்டாதமா. ஐயோ இப்ப டைம் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு லேட் ஆயிடும். ஓ சத்யா தம்பி போயிட்டு இருக்கே, உன்ன வேணா பைக்ல பின்னாடி பிக்கப் பண்ண சொல்லுமா? மாமா தப்பா நினைக்கிறதா? சத்யா சத்யா, ஜஸ்ட் மொமெண்ட், என் கைனெடிக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ரிஹர்சலுக்கு டைம் ஆகுது, என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? பூஜா ப்ளீஸ். தேங்க் யூ. என்ன வசந்த், டைம் ஆயிட்டா இருக்கு, நீ உன் பேர் பூஜா வரலையா? மாஸ்டர் அவசியம் அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணுமா? என்ன பூஜா டைம் இல்லாச்சு? I'm sorry master. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயும் வசந்தா உனக்கு பேர். உங்களை வைத்து மில்டன் குரூப் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, அவங்க என்னை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஓகே I'm sorry master, எனக்கு வேற யாராவது பேரை போடுங்க, இவர் வேண்டாம், நான் சத்ய கூட வேணா டான்ஸ் பண்றேன் ப்ளீஸ். ஓகே நீங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பூஜாவோட அனுப்புறது வசந்த் இல்ல சத்யா? ஓஹோ பூஜா, காலேஜில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்த இல்லையோ, என்னையும் ஒரு ஜோடியாக செலக்ட் பண்ண. ஏய் உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறல்ல? Thank you.
சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் பா 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 இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தே பா பா கல்லூரி வாசல் என் பேரை சொல்லும் வாரு பா என் கால் ரெண்டு மோதி கனல் தோன்ற கூடும் பாடப்பா முன்னவன் தனடா சின்னவன் நீயடா மில்டன் என்னுடன் மோதியே ஓடியே போனவன் எம் தன்ஹா சூப்பர் மெட்டு பாப்பா பா இந்த சூப்பர் பாட்டு போட்டு தந்தது தே பாபா சுண்டலி அறியுமா அடிய பெண்ண ஐயனா சமையலும் என் பேர் தெரியும் உனக்கு புரியுமா மை குண்ட தொகைகளை ஒட்டி கொண்டு கண்டு கொண்டு கோழி குஞ்சி வெற்றி பெறுமா சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் பா 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 இந்த சூப்பர் பாட்டு கல்லூரி வாசல் என் பேரை சொல்லும் பாரு பா என் கால் ரெண்டு மோதி கனல் தோன்ற கூடும் பாட்டப்பா சத்யா குரூப் வெற்றி அடைஞ்சிருக்காங்க கங்கராச்சுலேஷன் சத்யா சத்யா இந்த வெற்றி மட்டும் பத்தாது இந்த ஆண்டு இறுதியில் நடக்க போற ஆல் தமிழ்நாடு காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல நீ பூஜா மில்டன் எல்லாரும் கலந்துக்கணும் ஓகே சார் அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் டெஃபினட்லி நம்ம காலேஜுக்கு பெருமை தேடி தரேன் ஐ வில் சார்
படிச்சுட்டு நல்ல மூடோட இருக்கான். இது அப்படியே விடக்கூடாது. அவன் மடியில் இல்ல, அவன் மனசுலயே போயிடு. ஐயோ டைம் ஆச்சே, காலை காலத்துக்கு ஒன்றரை நிமிஷம் தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை வெறுங்கையோட எப்படி நான் சாமி கும்பிடுவேன்? பிள்ளையார் இன்சல்ட்டிங்கா நினைப்பாரு. போமா, போய் ஒரு பூ பிச்சுட்டு வாமா. போமா, போங்கப்பா, நான் படிக்கணும், நீங்க படிச்சுக்கங்க. ஐயோ, உனக்காகத்தாமா வேண்டிக்கிறேன், உங்க கையால படிச்சாதாமா ஒர்க் அவுட் ஆகும். போமா போமா சீக்கிரம். அங்க சத்யா தம்பி பியானோ வாச்சிருக்கான், ஜன்னல் இங்க வெள்ள பூ. பூஜா. ஏய் சத்யா, கம் அவுட். ஏய் பூஜா, என்னது இது? ஏ, உனக்கு தெரியாதா? அது இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம்னா ஆண்டவனுக்கு கொடுத்தா பக்தி, ஒரு ஆணுக்கு கொடுத்தா காதல். மனசுல உள்ள ஆசைய தெரிவிக்க இது ஒரு தூது. அதேங்க அப்பா, திருக்குறள் மாதிரி சுருக்கமா சொல்லிடு நடிக்கிறாளே. பையன் பிளாட்டு தான். பூ மென்மையானது, அதோட புனிதமானது, அதனாலதான் அன்பு வெளிப்படுத்த பயன்படுத்துறோம். இப்ப புரியுதா? மிஸ்டர் கணேஷ், ஒரு கூட்டம் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு லிட்டர் பாலை வைப்பேன், பூராத்தி உறிஞ்சிடணும். இல்ல சத்யா, கங்கராஜுலேஷன், ப்ரோகிராம் நீ சூப்பரா வின் பண்ணிட்டடா. எங்கடா? ஆமா, கிளாஸ் ஓவர் ஆச்சா? வசந்த் எங்க? ஏய் வர வர, அவன் புரிஞ்சிக்கவே இல்லடா. டேய், அவன் தான் உனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், எங்களோட உனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். டேய் தட்டா சத்யா, உன்னை எங்கெல்லாம் தெரியுது? டேய் சத்யா, அன்னைக்கு டான்ஸ் ப்ரோகிராம் லைட் வந்தது இல்ல, அது எதார்த்தமா நடந்தது இல்ல, மில்டனோட பிளான். என்ன பண்ணுவ? ஹலோ பூஜா, 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 ஏமா போன் அடிக்க வரக்கூடாதா? நீங்க எடுங்க. தம்பி, வேண்டாம் பூஜா, வேண்டாம். என்கிட்ட பேசாத மட்டும் இருந்துறாரு, என்னால் தாங்கிக்க முடியாது. காதல் நல்லா டெவலப் ஆகிற நேரத்தில் இப்படி கடிச்சுக்கிறாங்களே, கூடலா இருக்குமோ? கூடலே உரசி பத்தி கருகிருச்சுனா ஐயோ, நம்ம கனவு சேர்ந்தல கருகி போயிடும். ஒன்னு சேர்த்தனமே, என்ன பண்ணலாம்?
நாலஞ்சு தமிழ் சினிமா பாப்போம். கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது? சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்ப்பு தடை விதித்தது யாரத்தான்? நான் இல்ல அத்தான். வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க நான் என்னது கொட்டதுக்கெல்லாம் பாட்டு பாடுறாங்க? ஐயய்யோ, இந்த ரேஞ்சில நம்ம பசங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு லவ் வர்றதுக்குள்ள நமக்கு சங்கு ஊதிடுவாங்களே. கட்டி அடிக்கிறாளே, டச்சிங் சீனா இருக்கும் போல் இருக்கே. கமலஹாசன் கதாநாயகி வரலா, என்னது கேள சுச்சு மனச மாறிட்டான். அவன் லைட் அமுக்கிறான், இவ ஆஃப் பண்றான். இவ அமுக்கிறான், அவன் ஆஃப் பண்றான். கரண்ட் காதலுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும் போல இருக்கே. என்னப்பா லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அதுமா இருக்கிற கரண்ட் பூரா கட்சிக்காரனுக்கு மகா நாட்டுக்கு சீரியல் பல்ப் போட்டு செலவு பண்ணி போறானுங்க. ஏழை ஜனங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. இதுக்கெல்லாம் மந்திரியா கூட முடியும்? சுவிட்ச் போடுமா, நான் சரி பாக்குறேன். போடுமா. என்னப்பா இப்ப எரியுது? ஆப்பண்ணு. நல்லா தான் இருந்தது, இன்னைக்கு நம்ம திடீர்னு லூஸ் ஆயிருச்சு. ஆனா நான் கனெக்ஷன் கொடுக்காம விட மாட்டேன். நீ போட. ஆப்பண்ணு. ஐயா கரண்ட் விட பாஸ்டா இருக்கான். ஏப்பா அடிக்கடி ஆஃப் ஆச்சுன்னா பல்பு மாத்துங்க. எது இந்த பல்பை மாத்துறதா? இது எவ்வளவு காஸ்ட்லியான பல்பு, இதை எரிய வைக்கத்தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். இப்ப கனெக்ஷன் கொடுத்தாச்சு, பிரைட்டா எரியும். அவசரம் என விழிகள் விடும் மனத்தந்தியை படித்தே வந்தேன் அம்மா. திங்க மின்னல் வேகத்தில் கண்டேன் உன்னை தான் ஒரு தென்னல் ஓரத்தில்.
எதினும் அவசரம் என விழிகள் வீடும் மன தந்தியை படித்தே வந்தே நம்மம்மா இங்கு மின்னல் வேகத்து அம்மம் அம்மம்மா ஐய அம்மம் அம்மம்மா மாமே தம்பி அம்மாவை அழகா தமிழ்ல கூப்பிடுறது போட்டு அது என்ன மம்மி மம்மின்ட்டு எனக்கு அம்மி அம்மின்னு சட்னி அரைக்கிற மாதிரியே காதல் உள்ளது குமார் அங்கிள் தம்பி என்னை அங்கிள் கூப்பிடாதீங்க மாமான்னு கூப்பிடுங்க தம்பி என்ன குமார் சுவாமி தம்பி தானே படி வாரம் மாட்டி ஒண்ணு இல்ல மம்மி அப்பா காலத்துல போல பொறுக்கி போட்டுட்டு இருந்தேன்னு வருத்தப்பட்டாரு அதனால கையில பேட்டு கொடுத்து ப்ரமோட் பண்ணிருக்கேன் மீந்தி கையில பொறுக்கிட்டு இருந்தேங்க இப்ப மட்டையில பொறுக்கி போறேங்க சத்யா நாளைக்கு ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் அதுக்கு நீ தான் போற மம்மி சம்பந்தம் இல்லாத வேலை என்ன சொல்றீங்க இதான் நீங்க தப்பு பண்றீங்க எஸ்டேட்ல என்ன விளையுது எப்படி விளையுது எவ்வளவு கூலி கொடுக்குறாங்க இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேணாமா குமார் சுவாமி ஐயோ மன்னிச்சுங்கம்மா பழக்க தோசத்துல பையன் சத்யாவை கூட்டிட்டு போய் நம்ம எஸ்டேட் எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம ஸ்டாஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எங்க கிட்ட ஒப்படிச்சிட்டீங்க நீ கவலை விடுங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டிறேன் அங்கிள் வந்துட்டான் அங்கிள் அங்கிள் ஹாய் சத்யா ஹாய் பூஜா அப்பா பாத்தியா வெளிதானே இருந்தாரு இந்த காய்ச்சலுக்கு டாக்டரே கிடையாதுமா வாங்க கஷ்டமா தான் இருக்கு போலாம் என்ன போனா காய்ச்சல் ஜன்னி ஆகும் ஜன்னி வந்து உயிர் போகும் உயிரா முக்கியம் வருத்தப்படுறியா நான் வந்து உங்க எஸ்டேட் உங்களுக்கே சுத்தி காட்டுறேன்னு அது நினைச்சுதான் சிரிச்சேன் என்ன ஏன் நிறுத்திட்டீங்க வண்டியில ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு பாக்குறேன் வாட்டர் பாயா இருக்கு ரேடியேட்டர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு வாங்க 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 வணக்கமுங்க ஐயா என்ன அடையாளம் தெரியுதுங்களா தெரியலீங்களா இந்தாங்க கூடிங்க குடிக்க மாட்டீங்களா ஏய் கந்தசாமி முனுசாமே இங்க வாங்கடா என்ன இவர் யாருன்னு தெரியுதா தெரியல டேய் அன்னைக்கு வாளாங்குளத்துல விருந்து படைச்சு பெத்தலபா குடுத்தனச்சார் சொன்னனுல்ல ஆமா இவர்தான்டா அவரு நோ வளகுளோ நம்ம ஊருக்கு வந்திருக்காருல்ல வடபாயத்தோட விருந்து கொடுத்து அனுப்பிச்சிருவோம் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் Ah!
நாலு பேர் என்ன அடிக்கும் போது சுமார் சொல்றியா? தப்பு பண்ணாங்க, அடிச்சேன். ஏ பூஜா, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணடி. சரி, உட்கார். உனக்கு வச்சிருக்க பண்ணியோ?
ஏண்டா ரங்கனடா இதெல்லாம் பாக்குறீங்களா அதான் பாத்துட்டே இருக்கீங்களே என்ன பாக்குற சிறு வயசு பிள்ளை என்ன பாச்சே போடா 13 வயசானா போடும்டா உங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு பிளாக் கார்டு போடணும்டா பிள்ளைகளுக்கு வரலியம்மா கூப்பிடுறாங்க ஏ அந்தமா வந்து என்ன பார்க்க மாட்டாங்களா மேனேஜர்னா நானே வந்து பார்க்கணுமா போடா ஏ அங்க போய் போட்டு கொடுத்துறாத எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுனா இந்த மாசமே வெச்சுக்கலாம் சரிங்கம்மா அம்மா கருமலை காஞ்சமலை அக்காமலை வெள்ளமலை எல்லாத்துலயும் என் குழந்தை அமோகமா வளர்ந்துருக்குமா இந்த வருஷம் சூப்பருங்கம்மா அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு என்னங்கம்மா நம்ம சத்யாவுக்கு 3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு அம்மா என்ன சொன்னீங்க நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் 3 இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காரு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிரணுங்கம்மா ஏண்டா 1000 பொய்யச் சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க 1/2 அடி பூனை குறுக்க போனா அவசகுணங்கிறானுங்க போடா போடு ஐயோ என்னங்க பூனை குறுக்க போகுது அவசகணம் முடிச்ச மாதிரி நமக்கு இந்த இடம் வேண்டாம் வாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நான் சொன்ன மாப்பிள்ளையோட பங்களா இதுதானுங்க பாரின்ல படிச்சவருங்க பங்களா மாத்திரம் 3 ஏக்கருங்க நீங்களும் ஒரு முறை வந்து எங்க பொண்ணை பாத்துட்டீங்கன்னா மத்த விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம் நான் தான் ஏற்கனவே பொண்ணு போட்டோல பாத்துட்டேனே என் பையனும் நான் சொன்னா தட்ட மாட்டான் தட்ட மாத்திக்கலாமே வாட் டு யூ சே தாராளமா பண்ணிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ராமலிங்கம் குமார் சுவாமி என்ன சொல்றீங்க நான் சொல்றது கண்ணுமா இருக்கு நான் நைட்ல தூங்குறதே இல்லைங்கம்மா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அமையன்னு நான் பிள்ளையாருக்கு தேங்காயா உடைச்சிட்டு இருக்கேன் இது நல்லா அமைஞ்சு வந்திருக்கு இதை முடிச்சிடணும் முடிக்காம விடவே கூடாது ஐயா சூடா சூப்பு கேட்டாரு ஐயா சாமி எங்கயோ காணும் ஐயோ கணக்கு தல அவசகுணமா ஏ ஐயோங்கிற ஹலோ எஸ்டேட் அம்மாங்களா ஆமா பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்களாமா நீங்க யாரு யாரோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சீங்களே பாக்குவத்துல மாத்திட்டீங்களா இல்லையே நல்லவேளை உங்க பையன் பொழைச்சாலுங்க ஏ பொண்ணு பத்தி ஐயா பொண்ணு ரொம்ப சங்கமான பொண்ணுங்க அதை பத்தி ஒண்ணு தப்பா சொல்ல முடியாது என்ன இந்த டிரைவர் கூட 2 தடவை ஓடி போய் கும்பகோணத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தோம் 4 தடவை அபார்ஷன் பண்ணிருக்குங்க மத்தபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கோலம் போடுறது குத்து விளக்கு ஏத்துறதெல்லாம் சூப்பரா ஏத்துங்க என்ன ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்காதுங்க ஆமாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டேட்டிங் போயிருங்க மத்தபடி பொண்ணு தங்கமான பொண்ணுங்க என்ன பீர் குடிக்க வாங்கி மாறாது டெய்லி ஒரு கேஸ் வாங்கணுங்க அவங்க அம்மா இருக்காளே அவக்கும் உட்காந்துருப்பாளே எப்படி பாத்து பிரவுன் சுகர் பாத்தீங்க அவங்க அப்பா இருக்கானே மொழியாங்கண்ணே ஃபில்டர் வெல்ஸ் பிடிப்பானே வில்ஸ் நினைச்சுங்க கஞ்சாங்க ஆமாங்க எதுங்க நானுங்களே நான் வந்துங்க அந்த பொண்ணுக்கு 4 தடவை அபார்ஷன் நடந்து சொல்ல பாருங்க அதுல 2வது பண்ண ஆமாங்க 2வது குழந்தையோட அப்பனுங்க என் மேல நம்பிக்கை இல்லை சொல்லுங்க பக்கத்துல 3வது குழந்தையோட அப்பா இருக்காரு அவர் வேணா பேச சொல்றேன் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தையும் நடத்தலாம் ஒரே டெலிபோன்ல ஒரு கல்யாணத்தையும் கெடுக்கலாம் நான் ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கேன் என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிருவோம் போல் இருக்கேன் டேய் நல்லா நீ கிச்சன் கேபின் எடுக்கல வராத போ அம்மா சூப் சூப்பரா இருக்குங்கம்மா சும்மா கம கம கமன் சூப் இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் வந்திருக்கிறவங்க பொண்ணோட நடத்து சரியில்லைன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தன் போன் பண்ண ஐயோ எவனோ ஒருத்தன் 1 ரூபா காயின்ஸ் இருக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கா அதுக்காக பொண்ணு நல்லா இல்லைங்கிறீங்களா நம்ம அக்கௌண்ட் போய் பொண்ணு பாத்துருக்காரு சும்மா பாப்பாரா எக்ஸ்ரே கண் அவருக்கு ஒருவேளை அவருக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம் இல்லையா எந்த ராஸ்கோல போன் பண்ணிருக்கா அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மிதி மிதி மிதிச்சிருவேன் சூப்பர் மூஞ்சில் ஊத்திருவேன் குமார் சுவாமி இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை இது அவனோட எதிர்கால பிரச்சனை ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அவங்கள போ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு நீங்க சொல்லுங்க நான் எப்படிங்கம்மா மம்மி யாரு இவங்க யாரா பொண்ணு வீட்டுக்காரங்க தம்பி சூப்பர் குடும்பம் எவனோ 1 ரூபா பாத்தி போன் பண்ணான்ட்டு அம்மா வேணான்ட்டாங்க மனுஷன் ஆசையா சூப் கேட்டாரு கொண்டு வந்து கொடுத்தேன் குடிக்கிறதுக்குள்ள அம்மா சுவாமி சத்யா நமக்கு அந்த பொண்ணு ஒத்து வராது விட்டுடு என்ன ஒரு வார்த்தையோட கேட்காம மார்க்ல இருந்து சொட்டு வாங்கிட்டு வர மாதிரி எனக்கு இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன்
ஐயோ என் பொண்ணா அசத்துட்டியம்மா குமார் சுவாமி பொண்ணா ஐயோ ஆண்டவா இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கிறேன் ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா ஐயோ ஓ அப்பா அம்மா அம்மா அங்கிள் அம்மா சத்யா அங்கிள் குமார் சுவாமி சத்யா அந்த தண்ணி எடு குமார் சுவாமி அங்கிள் கண்ணாடி எங்கீங்க மேடம் அம்மா கால் எங்கம்மா வச்சிருக்கீங்க இப்ப காலையில எது குமார் சுவாமி சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உங்க கால விழுந்துடுறமா இந்த பாவியை மன்னிச்சிடுங்கம்மா இந்த பாவியை பெத்த பாவத்துக்காக செத்து போன என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்கம்மா திருமங்க தம்பி கள்ளங்க படம் இல்லாத இந்த மனசுக்குள்ள காதல உண்டாக்குன இந்த காதகிய வெட்டுனாதாம ஆத்மா சாந்தி அடையும் அம்மா என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம்மா இப்பவே நான் குடும்பத்தோட ராஜஸ்தான் பாலைவரத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் தம்பி அங்க ஒட்டகத்தோட சாணியில வரட்டியை தட்டுவதற்கு தட்டி வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன் தம்பி ராஜஸ்தான் வந்து பாகிஸ்தான் பாடுறது சாப்பிட சே அம்மா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் பூஜாவோட தான் மம்மி நான் கட்டிக்கு போற பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா ஏன் சும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ள உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா அதெல்லாம் சரிம்மா ஆனா பூஜா வேணா குறைச்சல் பண அந்த ஸ்டில்லன்னு பாக்குறீங்களா இல்ல சத்யா நான் உன் அம்மாடா எனக்கு பணம் பெருசு இல்ல எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முதல் சொத்து உன் சந்தோஷத்துக்கு எனக்குமே நான் தடையா இருக்க மாட்டேன் நான் இப்பவே குமாரசாமி கிட்ட பேசிடுறேன் தமிழ்நாட்டுல கல்யாணம்னாலே பிரச்சனை தாப்பா முருகா பஞ்சாங்கத்தோட அலையிறேன் அடுத்த மாசம் மட்டும் 15 முகூர்த்தம் இருக்குப்பா அவசரமா கூப்பிட்டு நினைச்சிருக்காங்க தம்பி ஏதாவது சொல்லிட்டானா இத பார் எல்லாத்துக்கும் பஞ்சாமிரதம் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுத்துறாத ஐ வாண்ட் ஒன்லி பஞ்சாமிரதம் அம்மா வர சொன்னீங்க வந்து உட்காருங்க குமார் சுவாமி கீழே இதுக்கு சேர்ல உட்காருங்க நான் செருப்புங்கம்மா காலையில தான் இருக்கணும் செருப்பு சேர் மேல உட்கார்ந்தா அறிகு பிரசிங் தரும் இப்ப நீங்க உட்காரலன்னா நான் எந்திரிச்சிடுவேன் கடவுளே என்னடா என்ன இப்படி டிசைன் டிசைனா சொதிக்கிற மாமா பாத்து உட்காருங்க கீழே வந்துட போறீங்க எங்கெங்க எப்படி உட்காரு எனக்கு தெரியுமாப்ல இதுதான் ஒரிஜினல் எடுபடி ஸ்டைல் இப்படி உட்கார்ந்தா அது எஜமா ஸ்டைல் கவலைப்படாதீங்கம்மா நான் காலை மேல போட மாட்டேன் சொல்லுங்கம்மா அவன் முடிவே என்னால மாத்த முடியல குமார் சுவாமி அவங்க அப்பா இறந்த பிறகு அவனை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா அதனால அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த ஸ்டோல கொஞ்சம் நகத்து என்னது இது விஷம்மா எதுக்கு இந்த விஷத்தை குடிச்சு செத்து போட நாயேன்னு சொல்லுங்க நான் செத்து போயிடுறேன் ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டோம்மா அப்படி பொண்ணு கொடுத்தனா இந்த பெரிய வீட்டு நாய்க்கு ஐயோ தப்பு தப்பா வளரனே மன்னிச்சுக்குமா பெரிய வீட்டு நாய்க்கு இருக்கு நான் பண்ற துரோகம் ஆயிரும் அம்மா நீங்க பொண்ண குடுக்கலன்னா தான் எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம் அதுக்கு இல்லைங்கம்மா பொண்ணு குடுக்கறது பத்தி இல்லைங்கம்மா பொண்ணு கொடுத்தனா 25 வருஷமா எஸ்டேட்ல வேலை பார்த்து பொண்ணு வளர்த்து ஆளாக்கி மருமகளாக்கி சொத்தையே வளைச்சு போட்டான் பாருன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா ஊருக்குள்ள பேசுறது பத்தி எனக்கு அக்கறை இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஏன் மருமக சரிங்கம்மா இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்கிறேன் ஆனா நீங்க ரெண்டு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்னது ஒண்ணு ஒண்ணுங்க என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளே தவிர சாகர வரைக்கும் உங்க வாயால என்னைய சம்பந்தின்னு கூடவே கூடாது நான் வேலைக்கார டாக்டர் வேற என்ன மாமா இன்னொண்ணுங்க விருந்துக்கு வரவங்க எல்லாம் வடபாயம் சாப்பிடுவாங்கல்ல அந்த எச்சிலை எல்லாம் எங்கேயால எடுத்துக்கிட்டு போய் போடணும் போட்டு என் பொண்ணு செஞ்ச பாவத்தை அதுல தான் கழுவணும் அவ்வளவுதானே என்ஜாய் மாப்பிள்ள பெருந்தன்மையா ஒத்துட்டாருங்க எனக்கு தான் ஒண்ணும் புரியல என்ன குமார் சுவாமி இல்லைங்கம்மா என்ன 4 நாள் தான் இருக்கு நிச்சயதாரத்துக்கு மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா 10,000 ரூபாய் என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க என்ன மேட்டர் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸா Come on friends, எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. Come on, come on, come on. சொல்டா எதுக்குடா ஸ்வீட்? Yes man. Birthday? அட நியூ கார்? டாய் நியூ எஸ்டேட்? டாய் டேய் கண்டுபிடிச்சிட்டேன்டா. உங்க வீட்டு மாடு கண்டு போட்டுருக்கு. அட எப்பறா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? போடா டேய் உங்க யாரால கண்டுபிடிக்க முடியல நான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. என்ன திடீர்னு? யார பொண்ணு? அட எல்லாம் உனக்கு தெரிஞ்சால தான் பா. என் பூஜா. அதுக்கு நிச்சயமா. அதுக்கு பூஜா சமைச்சிட்டாளா? வாட் பாஸ் பூஜை சம்மதம் இல்லாமல இப்ப நான் குவைட் பிஸி நிறைய கெஸ்ட் வராங்க ஏதோ சொல்லு நினைச்சா மறந்த பத்தியா நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீ தான் இன்வைட் பண்ற இப்ப பசங்க எல்லாரும் வந்து நிப்பா வசந்த் ஐ அம் டிபெண்டிங் ஆன் யூ மறந்துடாத பசங்க வந்துடுற டேய் வா குமார் சாமி சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தரா இப்படி டேய் நீ மட்டும் கோவணம் படம் கட்டிருக்க எல்லாம் நேரம்ப்பா இந்த காலத்துல மனுஷங்கட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும் ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா அவளை தேடி தனலட்சுமி தானா வர்றா
நீ ஒரு குரங்கு, உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயித்தறிச்சல ஏன்டா புலம்புற? டேய், வந்தமா காபி பலகாரம் சாப்பிட்டமா கைய கழுவணுமா போனமான்னு இல்லாம கதை பேசிட்டு எத்தனை ஏக்கர் உனக்கு? 15. ஏண்டா 50 ஏக்கர் காரணம் அள்ளகட்டி நின்று இருக்க, 5 ஏக்கர் வச்சு நீ பண்றவ பேசிட்டு எந்திரமல எந்திரே போ உடல வாங்க உடனே எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க, புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கினேன்ங்க, ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி, சுத்தி கட்ட போயிருக்காங்க. அது சரி, எருமை கண்டு போட்டாலும் 7 தந்தி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணும், நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல? ஏ சபை கலகலப்பா இருக்குங்க, நீங்க எப்பவும் தமாஷானுங்க. ஆமா, நீ ரொம்ப சீரியஸ். இல்லீங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான் சொல்றேன், அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டு சொல்றாருமா. ராமசாமி, குமாரசாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சாரு, சூப்பருங்க. நான் நிக்கிறேங்க, உட்காருங்க. நீங்க உட்கார வேண்டியதானே? நீ உட்கார வேண்டியதானுங்க. உட்காருங்க மாப்பிள. ஐயோ, வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல் என்ன சாரி, அதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன அப்படியே கூப்பிடுங்க. சரி அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்களா? அங்கிள், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ, பிரமாதமா கவனிச்சிருங்க ராமசாமி. கேளுங்க, ஆமா நல்லா கவனிச்சாருங்க. ஆமா, பூஜைங்க நிச்சயதார்த்தம் தானே தம்பி, பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துடும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமையை அப்புறம் வெட்டலாமப்பா, ராகம் வர்றதுக்குள்ள தட்ட மாத்தணும். என்னம்மா இது பூஜா, சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அமிச்சிருந்தே, போட்டுக்கல? எல்லாம் இதே நல்லா இருக்குது குமாரசாமி, பேசிட்டே இருந்த இப்படி இப்ப ராகால நெருங்குதல்ல, முதல்ல நிச்சயதார் தட்ட மாத்து. சரிமா. அப்பா அப்பா, ஒரு நிமிஷம், என்னது, யாருக்கு இந்த நிச்சயதார்த்தம்? உனக்கு சத்யா தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, தட்ட மாத்திக்க போறோம். மனசோட சொல்லு, நீங்க லவ் பண்ணுங்க. சத்யா, நீங்க ஃபாரின்ல படிச்சவர், பண்பாடு தெரிஞ்சவர், ஒரு பொண்ணு சகஜமா பழகிறத வச்சு அது காதல் முடிவு பண்ணிடுதா? புரியலடா, போர் என்ன பாத்தியா? பாக்கலடா,
நீ தட்டி பெரிய முன்னாடியோ நிச்சயமாட்டு வீட்டில் போடியே அது பெரிய அசிங்கமா இத்தனை பேர் பாக்குறாங்க இவரு முடி அவனு கேக்குறேன் காலம் முடிச்சால மனைவி கேட்கறது மனுஷ தன்மை அது நீங்க மனசை மதிச்சு இவரு சுப்பரா பேசுறீங்க ஏன் பூஜா எங்க அப்பாக்கு நீங்க முதலாளிதான் அதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு அடிமை இல்ல தெரிஞ்சுக்கங்க ஏன் கல்யாணம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் Who the hell are you to ask me? Huh? Who can you come to solo? Carne, someone take it here. Carne, someone take it here. No! Pusha! You mother poor put it. You must get to the air. Light off with your money. You put a little chair. Need later than a little while you're looking at. But I'm not going to be able to do it. முடிவுக்கு வந்துடாத இவன் வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அமைதியா இருக்கிற எங்க குடும்பத்துல இப்படி ஒரு கோபத்தை உண்டாக்கி இப்படி நடுரோட்டு கொண்டு வந்திருக்கிறியே என் மகனுக்கு மனைவியாகட்டியும் பரவாயில்ல அவனுக்கு எம்மன ஆயிடாத சொல்லுமா அவனையே வெறுக்கிற சொல்லுமா சொல்லு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் சரி ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா
ஃபர்ஸ்ட் என்ன ராகிங் எல்லாம் சகஜம் தான். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுது. வேணா பாரு, அடுத்த வருஷம் நீ கூட ராகிங் பண்ண ஆரம்பிச்சுவ. நான் ஃபர்ஸ்டே நினைச்சு விளையாடுறியா? பிஹேவ் யுவர் செல்ஃப் இடியட். என்னம்மா ஃபர்ஸ்ட் இயரா? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம்மா. அந்த பொண்ணோட கை ரேகை வேணும், அதான் உன் கண்ணத்துல பாக்கலான்னு வந்தேன். யோ பாரியோ பாக்குறேன், ரேகை அபாரமா பதிஞ்சிருக்கு. அதுல பாருங்க மில்டன், உங்க சனி ரேகைக்கும் இந்த பொண்ணோட சுக்கிர ரேகைக்கும் முடிச்சு போறது ரொம்ப சிரமங்க. உன்னை இவ்வளவு செலவை செதுக்க கூட்டம் போறீங்க? எந்த சீக்கிரம் வந்து மிதிக்க போகுதா? பழகையாக நம்ம அணியாக நம்ம ஜூக்கரா. டேய் எல்லாம் ரெடியா இருக்கடா, ஒரு ஃபிகர் வந்துட்டே இருக்கு. டேய் அந்த பொண்ணு ஆணி மேல மிதிக்கிறா பத்து, மிதிக்கல பத்து, மிதிக்கிறா பத்து, மிதிக்கிறடா. ஆணி பலகையில கால் வைக்கிறத பார்த்து ரசிக்கலாம் நினைச்சேன், ஆனா முடியாது போல இருக்கடா. ஆணி சரியா மூடுங்க. அண்ணன் நடையும் பின்னல் நடையும் செக்கச்சலே தக்காளி பழம் மாதிரி கொண்டு வர போறான். அவன் மேல 100 ரூபாய் கட்டுறான். அவன் ஆணி பலகையில கால வைக்கிறான். பலகல ஆணி அடிச்சு வச்சிருந்தாங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உங்க காலு குத்தி இருக்கும். அதான் நான் சாரி, டோன்ட் மிஸ்டேக் மீ. ஹலோ, என்ன தேவைங்க? நேத்தியே கமல மிஸ் பண்ணிட்டேன். இத தானே தேடுறீங்க? இது உங்க கமல் தானே? Thank you. நீங்க தொலைச்சது கிடைச்சிருச்சு, நான் தொலைச்சது இன்னும் கிடைக்கல. என்ன தொலைச்சீங்க? என்னே தொலைச்சிட்டேன். I mean, என் ஐடென்டிட்டி கார்டை சொல்றேன், நீங்க பாத்தீங்களா? ஐடென்டிட்டி கார்டு விட்டுருங்க.
Hey, Pooja, in chemistry practicals, where professor is there? I don't know. Hey, anyway, andar da. Na sone le, enki da bamboo pane aru mangna na. New student na avlo kendala avrakar. Anik ning aranjat kavendi Milton. Yenna le. Yena unga kitta galata pane Milton. Galata pane diyar na teriyama avsaru pitta nandstinge. Kaila avlo balam bolarakar. திருப்பி அடிக்கிறது எவ்வளவு நேரம்? Excuse me, உங்க friend கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. Please listen, I'm very sorry. Please, என்னை மன்னிச்சிடுங்க. டேய், நீங்க இந்த சாப்டர் எப்படி அட்டெண்ட் பண்ணி ஆகணும்டா. ரொம்ப முக்கியமான சாப்டர் எடுக்கறார்ல. டேய், சினிமா போலாம்டா. Let's go to the movie. டேய், வாய்ஸ் பசங்க வரதே தெரியல. ஹாய். அப்புறம் நான் வாம்ஸ் அப்புறம் என்ன பண்ணிரு? ஏய், தில்வாலே டிக்கெட் இருக்கு பாரியா. பூஜா வரா. நாமளா போய் சரண்டர் ஆயிடுறாரு. அந்தால போறோம். வரேன் மலராய் மனமாய் உன்னோடு நான் வாழ மன்னவனே அன்னாலும் வாராதோ. நன்றி.
மலர்களிடம் கேட்டதற்கு மரங்கள் வந்து பதில் சொன்னார். மனதிற்குள் தோன்றும் பூ என்ன பூ? செருப்பு. நீ போய் கிளாஸ்ல இரு, நான் போய் எக்ஸ்கல் தோண்டிய பணம் எடுத்து வந்துடுறேன். ஓகே ஓகே, கம் ஃபாஸ்ட். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் எதிர்பார்க்கிறேன். இது நம் காதல் கழிச்ச வெற்றி. ரியலி ஐ லவ் யூ. என் காதலை இனியும் என்னால் மறைத்து வைக்க முடியாது. இதயங்களின் சேர்க்கையில்தான் எத்தனை வேதியியல் மாற்றங்கள்,
உன் பார்வை பட்டதால் கோழையாக இருந்து நான் தைரியம் அடைந்தேன். அந்த தைரியத்தின் விளைவே இந்த கடிதம். உன் பதிலை எதிர்பார்த்து இதயத்தை இழந்து நிற்கும். என்ன மேடம், வண்டி பஞ்சர்? பூஜா இதுக்கு அவ வாழ்நாள் கூட அனுபவிக்க போறா. என்ன செய்யற பாரு. ஓடி ஊருக்கு போறாளா? ஊருக்கு நல்லா போ. டூர் எப்ப போறோம், எங்க போறோம், எத்தனை நாள் என்ன உயிர் எடுத்தல, இப்ப திடீர்னு ஊருக்கு புறப்பட்டாளா? அப்ப நானும் போல. என்னடி எனக்காக நீ ஏன் டூர் சாக்ரிஃபைஸ் பண்ணு? உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். லுக் பூஜா, ரொம்ப முக்கியம் இல்லனா அப்பா வான் எழுத மாட்டாரு. ப்ராப்பர்ட்டி ஏதோ சிக்கலா, கோர்ட் விஷயமா, அதுக்கு ஏ சைன் வேணுமா? வேலை சீக்கிரம் முடிஞ்சுச்சுன்னா நான் நேரா டூர் ஸ்பாட்க்கே வந்துடுறேன். ப்ளீஸ் பா, நீ போயிட்டு ஆகணும். இந்த நிவி வரல, ரொம்ப போர் அடிக்குது. சூப்பர். தேங்க் யூ சார். வில் யூ டெல் देम டு பீ குவைட் ப்ளீஸ். சைலண்டா இருக்க போறீங்களா இல்லையா? இந்த பெருசு தொல்ல தாங்க முடியல, வாட மஞ்ச டாபுக்கு போலாம். மில்டன் வாங்கடா. Get down, Simon and Gautam. I will take severe action. Be careful. Careful, na? Get down, sir. Chille. Sarta puti. Mada. Utra. Come on, come on. Students, நாம இங்க தான் தங்க போறோம். எல்லாரும் இறங்கி வாங்க. This is Ponski Samba. என்னடா இங்க தான் தங்க போறோமா? ஒரு WC ரூம் போட சொல்லு. ஐயோ, அப்புறம் நானும் பொண்ணுங்களும் குளிக்கணும். ப்ரொஃபசர் சுடு தண்ணி வைக்க சொல்லு. ஓகே.
ஆகிரேச்சல் சுண்டி இழுக்கிறியேனே பயர் கட்ட இட்டிலி அடைக்கட்டு பத்திலி நான் உனக்கு சட்டினி நாலு நாள பத்தினி நீலகிரேச்சல் நீங்க அட வீட்டு போய் அடிங்க இது கேணாமா போக போக என்ஜாய் சார் இந்த புடிங்க 118 ஒரு பொண்ணு இருக்கும் நைட்ல சர்வ் பண்ணுவீங்கல்ல இத பால கலந்து கொடுத்துருங்க இந்த பம்பெல்லாம் வேண்டாங்க அப்புறம் பிரச்சனை ஆயிடுங்க யோ நாங்கள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யா எஸ்கேஷன் வந்திருக்கோம் இப்படிதான் எல்லாரும் ஜாலியா கலாட்ட பண்ணிட்டு இருப்போம் பிரச்சனை ஒண்ணும் வராது நல்ல சரக்கு இக்கு குப்பு நேரம் வந்துட்டு ஜாலியா இரு என்ன பண்ற தெரியுமா ரூம் நம்பர் 118ல பால கலக்கி கொண்டு போய் வைக்கிறேன் ஓகே அட கலை குடுப்பா ஒண்ணாவது கலக்குமா நீ கலக்குமா போ ஏறிமா போ
opinion poll suggests the party could win control of 12 of the 13 regions being contested, as well as a majority of municipal councils. The opposition were trying to use the elections as a referendum on the long-serving socialist prime minister. பூஜா வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு எவ்வளவோ சொன்னா. நான் தான் சார் அவசரப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். வாட் நான்சென்ஸ். இதுக்கு மேல ஏன் பூஜா மறைக்கிறேன்? யூ ராஸ்கல். ஸ்டாப் இட். போதும் உங்க நடிப்பு. நானே நேர்ல பார்த்த பிறகும் ஏன் மறைக்கிறீங்க? நீங்க எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. உங்களால காலேஜுக்கே கெட்ட பேரு. பிரின்சிபால் கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்க. சார் என்ன நம்புங்க சார். இவன் போய் சொல்றான். வேண்டே இப்படி இல்ல செஞ்சிருக்க சார். நோ. சார். ஏமி. அவன் சொல்றான். ஐ டோன்ட் வான்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். பூஜா நான் உன்னை நம்புறேன். யா அதனாலதான் இந்த நைட் கேமரா உங்க எல்லாருக்கும் பீர் பார்ட்டி கொடுக்கறேன். என்ஜாய். எனக்கு பூஜா ப்ரொஃபசர் முன்னாடி எப்படி பண்ணா தெரியுமா? எப்படி பாரு. நீங்க நான் தான் பிரின்சிபால் கிட்ட சொல்லி ஆக்சன் எடுக்கிறேன் சொன்னேன்ல வசந்த். நீமா இப்படி சார் ஒரு நிமிஷம் பூஜை மேல எந்த குற்றமும் இல்ல சார். அத நான் நிரூபிக்கிறேன். டேய் இங்க இழுத்துட்டு வாங்கடா அவனை. வாடா அவனை துவச்சிடறேன் ராஸ்கல். உண்மை சொல்றேன். டேய் என்ன நடந்து சொல்லு சொல்லுடா. ஸ்டாப் இட் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். அந்த பொண்ணு பாவம் சார். ஒரு விஸ்கி பாட்டில் ஆசைப்பட்டு நான் தான் சார் இப்படி நடந்துகிட்டேன். பால்ல தூக்க மாதிரி நான் தான் சார் கலந்து கொடுத்தேன். அசந்து தூங்கிடுச்சு. அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல சார். இவர் தான் சார் பால்ல தூக்க மாதிரி கலந்து கொடுக்க சொன்னாரு. தெரியாம செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருக்க சார். மில்டன் நீ கரஸ்பாண்டன்ட்க்கு வேண்டிய ஆளுங்கிறதால ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன்னை பாக்குறதுக்கே அருவறுப்பா இருக்கு. கெட் லாஸ்ட் ஃப்ரம் தி கேம்ப். மெதுவா தள்ளுடா. யப்பா ஓடுங்க. முடியலடா வசந்த். கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன பூஜா? நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? ப்ளீஸ் ரெண்டு நிமிஷம் பேச. ஒன்னு நிமிஷம் வா. ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பேசிட்டு இருக்கேன். அப்புறமா பேசுவோமே. போடா போய் பேசுடா. இந்த லெட்டர் வசந்த் கிட்ட கொடுத்துரு. வசந்த் பூஜா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. பூஜா தனியா வரா. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட என் கார்ல சொல்லிடணும். பூஜா எக்கனாமிக்ஸ் புக் மேல இல்லடி. அங்க இருக்கும் நினைக்கிறேன்.
ஓகே. சாரி, உங்க உணர்வுகளை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்களும் என்ன மனசார விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்க ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை அங்க மீட் பண்றேன். பை பை, see you. ஹலோ வாட்ச்மேன். யோ, உன்னதாயா? நீ வாயா. யோ, நீ தானே வாட்ச்மேன். எப்படி கண்டுபிடிச்ச? எதா இருந்தாலும் நான் ஒரே லுக்ல கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா? நல்லா கண்டுபிடிக்கிற, கையாடு. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெள்ளிக்கிழமை தலைக்கு என்ன தேய்ச்சி குடிச்சேன்? வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா? ஒரு பொண்ணை பார்க்கணும். இது ஆட்டுப்பட்டி, புலிகளை அலோவ் பண்றதில்ல. இப்போ பொண்ணு யாரு? பூஜா. பூஜா வாட்ச்மேன், வாட்ச்மேன் பூஜா ரூம் நம்பர் சொல்லுங்க வாட்ச்மேன். பூஜாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாட்ச்மேன், அதுவும் 200 ரூபா லஞ்சம் வாங்குற வாட்ச்மேன். உன்னை கெதுக்க ஏத்தலாம். சொன்னியா தெரிஞ்சுக்கிறது தான். ஏயா, ஒரு கட்டழகான வாலிபனுக்கும் ஒரு கவர்ச்சியான பொண்ணுக்கும் என்ன உறவு இருக்கும்? லவ், காதல், ட்ரூ லவ், புரியல? இதெல்லாம் புரியாம எதுக்கே நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன். 115 நம்பர் ரூம் இப்போ. 115. தேங்க்ஸ். நம்ம ஒண்ணு வெளியே போயிருக்கா, நானே இங்க நிக்கிறேன். நீ உள்ள போய் யாருகிட்ட செருப்படி வாங்க போறியோ? பூஜா, பூஜா எங்க போயிட்டா? பூஜா, பூஜா, ஹலோ வசந்த், எப்படி இருக்கீங்க? ஃபைன், ஃபைன. எப்போ வந்தீங்க? ப்ளீஸ் கம். ஓ ஷூர், இன்னொரு நாள் வரேனே. யார் மிஸ் நீங்க? லேடிஸ் ஹவுஸ்ல உங்களுக்கு என்ன வேலை? ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சாரி மேடம். யார் அது? உள்ள போமா? சாரி மேடம். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட உங்க ஹாஸ்டலுக்கு வந்து உங்களை அங்க மீட் பண்றேன். என் இனிய இதயத்திற்கு இனிய நினைவுகளுடன், வசந்த். உன்ன போய் நாமன பாரு, என் புத்திய செருப்பால் அடினோம். பணத்தை குடியா? இவர் மேல கை வைக்கற. பணத்தை குடியா? ஆட்டு பின்ன காளிய போலீஸ், கூட போலீஸ் போடு. எங்க பூஜா போன? நீ ஹாஸ்டல் சுத்தி 5 ரவுண்ட் வந்துட்டேன் தெரியுமா உனக்கு? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா நாளைய வண்டியை வித்துட்டு இருப்பான். லவ்னா ஒரு சின்சியாரிட்டி வேண்டாம், அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு ஒரு போன் பண்ண வேண்டாம். ஏமா பாவ தம்பி, ஏமா ஃபீல் பண்றாரு சொல்லு. ஹாஸ்டலே 5 தடவை அங்க பிரவேசம் பண்ணாரு. லவ் பண்ண எப்போ சின்சியரா இருக்கணுமா? ஏய், யாரியா நீ? நீ யாருன்னு எனக்கு தெரியல. போ பூஜா, பைத்தியமா பிடிச்சிருக்கோம். யோ பயங்க, யோ இருக்கிறதுனால அந்த பொண்ணு சங்கடப்படுது. ப்ளீஸ் அங்க போயா. ஏமா, இவ்வளவு தூரம் போதுமா இல்ல பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் அப்படியே ஏறி ஊருக்கு போயிட்டுமா? சூப்பர் ஐடியா, போய்கிட்டே இரு. டாடி, டாடி, டாடி. ஏய், யாரியா நீ? லேடி ஹவுஸ்ல வந்து கலக்க பண்ற, வெளிய போ. டாடி ப்ளீஸ், ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. என்னடா பாக்குற? டேய், இந்த தாடி தாடா பூஜாவோட டாடி. ஏடா சாயமோட ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஹாஸ்டல் பக்கம் சுத்துனா பொண்ணுகள உன்னை லவ் பண்ணிருமா? அடிச்சு கொண்டு ஓட ராஸ்கல். கால்ல போலே. நோ நோ நோ, கால் தி வார்டன். ஓகே. ஏமா, நீ இவனை லவ் பண்ணல? ஐயோ, அதெல்லாம் இல்ல. நான் ஓகே. டேய் டாடி, பூஜா நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சது போதும், இனி வீட்ல இருந்தே போய்க்க. ஓகே பா. I'm very sorry. எங்க அப்பா வந்ததுல அப்படி நடந்துட்டேன். சரி, இப்ப சீக்கிரமா போகணும். ப்ளீஸ், ப்ளீஸ். Thank you.
கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே, கிஸ் மீ மிஸ் தொடாத உன் அழகினை தொட்டு பார்த்திட வந்தேனே, யா கையும் படாத பொன் கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே. என்ன சொல்றேன் நம்ம காலேஜ் குயின் பூஜாவே அவன் செட் பண்ணிட்டான்டா, அதுக்கேற அவன் ட்ரீட் கொடுத்தே ஆகணும்டா. அத வரம் பாடியா மச்சான், மழை வர்ற மாதிரி இருக்கு, இந்த கிளைமேட்டுக்கு ரெண்டு பெக்கெட்ஸ் எப்படி இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நீ பார்ட்டி உண்டு. முதல்ல என் பூஜா பார்த்து வரேன், அப்புறம் தான் நம்ம பார்த்தி. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் விட உனக்கு பூஜா தான் முக்கியம் கிரியா? கொடா டுபா கோர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் விட எனக்கு அவதான்டா முக்கியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு எல்லாரும் உனக்கு என்னடி இது வாட்ச்? எல்லாருக்கு பிரசன்டேஷன். ஏய் சீக்கிரம் குளிடி. என்னடி லவரை பார்க்க போற? கிளாப் போற போனும்ல. என் அந்தரங்க அன்பு காதலனுக்கு, உணர்வில் வாழ்ந்த உயிரில் கலந்த என் இனிய வசந்திற்கு, நான் அவரும் ஆப்பிள் கடிச்சிட்டு இருந்தோம். உனக்காக நான் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்.
ஏய் பூஜா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க மாய கொட்டது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க ம் என் பிரசன்ட்ங்க ஹே உன்னதான் கேக்குறேன் என் பிரசன்ட்ங்க இல்ல கொண்டு வரலையா என்ன ஏமாத்திட்டு பத்தியா சரி சரி ஏன்றி போலாம் மழையில ஏன் நனைஞ்சிட்டு இருக்க வா பூஜா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்ன ஆச்சு உனக்கு கொண்டு இல்ல அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா நல்லா இருக்க அதே ஒரு சொல்ல வசந்த் நான் உன் மனசார காதலிக்கிறேன் ஆனா என்னால உன கல்யாணம் பண்ணிக்க முடியாது எங்க அப்பாவோட பேச்சு மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது வசந்த் என்ன மன்னிச்சிடு எனக்கு ஷாக் கொடுக்கறானே அப்படி பேசுற இன்னைக்கு என் பொறுநாள நம்ம சந்தோஷமா கொண்டாட என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா கிண்டல் பண்ணாத வா போலாம் வசந்த் நான் உண்மைதான் சொல்றேன் என்ன சொல்ற நீ எங்க அப்பா வேற ஒரு இடத்துல எனக்காக மாப்பிள்ளை பாத்திருக்கேன் உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் வேண்டாம் வசந்த் அவர் எதுவும் கேட்க மாட்டேன் வசந்த் நான் சொல்றது கேளுங்க நான் மீண்டும் மீட் பண்ண வேணாம் அது சொல்லதான் வந்தேன் என்ன மறந்துருங்க வசந்த் ஃபர்கெட் மீ பூஜா நீ என்கிட்ட எதை மறைக்கிற உன்னே சொல்லு உனக்கு என்ன பிடிக்கலையா காந்துக்காக எங்க உங்களை நினைச்சு உங்களே சுவாசிச்சு நீங்க நான் வாழ்க்கை நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா என்ன சொல்ற நீ அம்மா வசந்த் அது வேற யாரும் இல்ல என்ன உணர்ச்சியா ஏய் பூஜா நான் நாள் காலேஜ்ல பீட்ல காலேஜ்லயே டாடா காட் பாரு ஜாதி இல்லனா வீங்க மேல பூஜா பூஜா ப்ளீஸ் லிசன் டு மீ நான் சொல்றது கேளு பூஜா பூஜா எப்போ நம்ம முத முதல்ல பார்த்தனோ அப்போ என் மனசுல நீ காதே இல்ல என் மனைவியாவே அடம் பிடிச்சார் இனி எந்த பொண்ணே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த அம்மா மேல சத்தியமா எனக்கு மனைவின்னு ஒத்தி வந்தா அது நீதான் இப்போ உன விட்டா நீ கிடைக்க மாட்டே
ஏயா மில்டன், வசந்த் கட்டின காலி என் பொண்ணு கழுத்துல இருக்கும் போது அதை எப்படியா சத்யாவோட சேர முடியும்? உன் கோடீஸ்வர கனவுக்கு தடையா இருக்கிறது வசந்த் கட்ட தாலி தானே? அதை இருக்கிட்ட என்னையா சொல்ற? பயந்துட்டியா? ஸ்பிரிங் கத்தி. இதான் நம்ம பிளான். தமிழ்நாடு முழுசா இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடத்துறாங்கல்ல, அதுல நான் பூஜா சத்யா வசந்த் எல்லாம் கலந்துக்கிறோம். அது டான்ஸ் மட்டும் இல்ல, டான்ஸோட சேர்ந்து கதையும் இருக்கு. அதுல வசந்த் நான் இந்த கத்தியால குத்தி கொலை செய்யற மாதிரி ஒரு சீன், அதுக்காக வாங்கினதான் இந்த கத்தி. இந்த கத்தியில இருக்கிற ஸ்ட்ரிங் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டு அவனை உண்மையாவே சதக்க சதக்கன்னு குத்தி கொலை பண்ணிடுவேன். கேட்டா ஸ்பிரிங் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். எப்படி நம்ம ஐடியா? உனக்கு முடி மட்டும் தான் இருக்குன்னு பரவாயில்லையே, உனக்கு மூளை இருக்குப்பா. பா, அவனை மட்டும் நீ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் நினச்ச மாதிரியே கோடீஸ்வரன் ஆயிருப்பா. நான் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிட்டுனா உன்னை லட்சாதிபதி கேட்கிறேன். அவனை போட்டு தள்ளியிருப்பா. இதை கொடு. சத்யாவையும் வசந்தியும் பேசி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு சார். அவங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாங்கல்ல, விடுவனா? எப்படியோ பேசி சமாதானப்படுத்திட்டேன். பிரின்சிபாலுங்கிற முறையில நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். எங்க இருக்காங்க? Everything is perfectly okay sir. எல்லா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸும் தங்கறதுக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சிருக்கேன். வசந்த், சத்யா, நடந்தது எல்லாத்தையும் ப்ரொஃபசர் என்கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒற்றுமையா நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நம்ம காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தீங்க. நான் உங்க பர்சனல் தலைட்டர் தான் நினைக்க வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தரணும். என்ன சத்யா? ஓகே சார். பூஜா மன சங்கடப்பட்டு வரல, அவங்க ஃபாதர் வந்திருக்காரு. வணக்கம். நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனாலதான் பூஜா வரல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பூஜாவை இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க சம்மதிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுவரையில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் நடந்த நடனப் போட்டியில் நடனம் மட்டுமே பிரதானமாக இருந்தது. ஆனால் அடுத்து வரப்போகும் யூகே கலைக்கல்லூரி மாணவர்கள் நடனத்தோடு ஒரு நல்ல கதையும் நமக்கு சொல்ல இருக்கிறார்கள். இளவரசி பூங்குழலியை மனமுடிக்க ராஜபுத்திர இளைஞர்களே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளவரசியோ தெருவில் பாட்டு பாடி பிழைக்கும் பானகுலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனை காதலிக்கின்றாள். ஆம், அவன் ராஜ தண்டனைக்குள்ளாகிறான். இதோ நடா
அந்த புறம் போனதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தலைவிய தொட்டதுக்கு வெட்டாமத்தான் விடுவேனா? மாறு காலு மாறு கையை வாங்க போலே தெரியுமா? வர்றதே என்ன நீ தொடாதே, பூமி சுற்றும் வரைக்கும் எங்க புனித காதல் நிலைக்கும். தாய் வர்றதே என்ன நீ தொடாதே, பிரிய மாட்டேன் மானே, இது யாழ் மீது ஆணை, இது யாழ் மீது ஆணை. தளபதியின் வீரம் கண்டு கருதலை தான் குதிப்பதா? ஒரு வாழ தண்டு வாழ கண்டு கொம்பு சண்டை இருப்பதா? தளபதியின் வீரம் கண்டு கருதலை தான் குதிப்பதா? வாழ கண்டு வாழ கண்டு கொம்பு சண்டை இழுப்பதா? இன்னைக்குல கத்தி இறங்க போகுது, நாளைக்கு கடலதான் கழுகு தொட்ட போகுது. முன்பு தளபதியை தரையில் தள்ளும் வயலு, சத்தில்லாத முயலு, குத்து வாழில் உண்மையே குத்தி கொல்ல போறண்டா. கையில் ஒரு வாழ் எடுத்து உன்னை வெட்டி வெட்டி கண்ண தொண்ட போறண்டா. வெளியே சிந்தட்டு ரத்தமடா, என் கையில் வாழை எடுப்பேன், சின்ன பையா உன்னோட வாழா இருப்பேன். எங்க கையில் வாழை எடுப்போம், காப்பாத்தவர் போய் சொல்றாரு சார். குற்றவாளி உண்மையை நானே ஒத்துக்கிறேன் சார். அங்கிள், நீங்க என்ன நினைச்சு செஞ்சீங்களோ, வசந்த கண்டாலே வெறுத்துட்டு இருந்த பூஜா இப்ப அவனை ஏத்துக்கிட்டா. நீங்க செஞ்ச டீம்லயும் உன் நண்பர் இருக்கு பாத்தீங்களா, டே மில்டன், தண்டனை நான் ஏத்துக்கிறேன்டா. படிக்கிற வயசுல அவன் செய்யற தப்புனால மத்தவங்க வாழ்க்கை எழுதும் பாதிக்குது பத்தியா? கேச நான் பாத்துக்கிறேன், நீங்க மனசு மாறினீங்களே அது எனக்கு போதும்.
டாக்டர். பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன் தானிட்டாரு, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க உள்ள போய் பாக்கலாம். Thank you, டாக்டர். வந்தேனே யார் கையும் படாத புன்கனிகளை எட்டி பார்த்திட வந்தேனே.